உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சரிமா, நான் பஞ்சாயத்து கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அதுக்கு முன்னாடி ஊருக்கு அம்மாயில தூர் வர்றாங்கல்ல, அத போய் நாம செக் பண்ணனும். மறந்துடாத. சரிமா, நான் வரேன். சரி வாங்க. சரண்யா, என்ன நீ மட்டும் வர? சக்தி எங்க? சக்திக்கு இன்னும் வேலை முடியல. எனக்கு என் புள்ள ஞாபகமாவே இருந்துச்சா, அதான் நான் அவகிட்ட சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். டே செல்லம், என்னடா உன்னை பார்க்க தானே அம்மா ஓடி வந்த. நீ என்னடா தூங்குற? ஏன் சரண்யா, சக்திக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல, அவ நல்லதானே இருக்கா? என்னத்த நீங்க இப்படி கேக்குறீங்க? மலையூர்ல சக்திய எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? அவ படிச்ச படிப்புக்கு அவங்க அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு என்னவோ பயமாவே இருக்கு சரண்யா. சக்தி இங்க இருந்து போகும்போது ஏத்தி வச்ச சாமி விளக்கு திடீர்னு அணிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் விளக்கு ஏத்தி வச்சேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேக்கல. அவளுக்கு போன் போட்டு பேசலான்னு பார்த்தா போன் லைனும் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்னடானா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. எனக்கு என்னவோ சக்தி ஏதோ ஆபத்துல மாட்டிருப்பாளோன்னு தோணிக்கிட்டே இருக்கு சரண்யா. எப்பவும் என் மனசு இப்படி துடிச்சதே இல்ல. கண்டிப்பா சக்திக்கு ஏதோ ஒன்னு ஆயிருக்கு சரண்யா. நீ உண்மைய சொல்லுமா, சக்திக்கு என்னமாச்சு? அவ எப்படி இருக்கா, எங்க இருக்கா சொல்லு சரண்யா. அத்த நீங்க பயப்படாதீங்க அத்த, சக்திக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவ நல்லாதான் அத்த இருக்கா. இல்ல, நான் அவளுக்கு போன் போட்டு பேசிடுறேன். உண்மையும் தெரிய போது, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னமா இது, சக்திக்கு போன் லைனே கிடைக்க மாட்டேங்குதே. அத்த அந்த ஊர்ல டவர் சரியா கிடைக்க மாட்டேங்குது, நீங்க பயப்படாம இருங்க, அப்புறமா போன் போட்டு பேசிக்கலாம் அத்த. இல்ல சரண்யா, எனக்கு என்னவோ மனசு படபடங்குது. நான் சக்திய பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சாமி, என்ன மன்னிச்சிரு சாமி, சக்திக்கு எந்த ஆபத்தும் நடக்காம அவளை காப்பாத்தி சீக்கிரமா இங்க அனுப்பி வச்சிரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.